வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. நான் பிரான்சிஸ் ராஜர் பிரியன். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6 எபிசோடுக்குள்ள போலாம். கமல் சார் ஆரம்பத்திலே ஒன்று சொன்னார்ல, அதுலயே நான் ஹாப்பி ஆயிட்டேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னடா கமல் சார் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் இருக்கலாம். அவர் லாஸ்ட் 2 வாரம் போட்டு அடிச்சதே பெருசு, கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில போட்டு விட்டுருக்காரு. அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு மெசேஜை கிளியராக கன்வே பண்ணிட்டார், பொலிட்டிக்கலி கரெக்டான ஒருத்தர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மரியாதை கட்டத்தமாக பேசிட்டு இருக்கிற ஒருத்தன். ஸோ இந்த ரெண்டு பேர் யார், இந்த பக்கம் பொலிட்டிக்கலி கரெக்டான ஆள் விக்ரமன், இந்த பக்கம் அசிம், ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அபூர்வமாக நெருங்கி வர்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுறாங்க, பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நிற்கிறாங்க, இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாரு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், சீசன் 4 ஆரி பாலா எப்பவுமே முட்டிக்கிட்டே இருப்பாங்க எதிரெதிராக நின்று, ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த ஃபைனலாக அந்த டிஆர்பி பிரச்சனையில் நிற்கும் போது. ஆனால் அந்த டிஆர்பி பிரச்சனையிலையும் அசீம் நிற்கிறதுக்கு காரணம் பின்னாடி ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன், மகேஸ்வரிகிட்ட இருக்கிற மைனா கிட்டே இருக்கிற அந்த பிரச்சனை. பட் நியாயத்துக்காக தான் நின்னாங்க அப்படின்னும் போது அது ஓகே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டோம். மணிகண்டனுடைய கேப்டன்சியில் ஆரம்பிக்கிறாரு சாரு. அதை பற்றி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த டீம் தானே இருக்கிறாங்க, விக்ரமனை தவிர அங்கே யாருமே குறை சொல்ல, விக்ரமன் மட்டும் தான் சொன்னாரு பாரபட்சம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கு அது இப்படி சொல்ல முடியாது இப்போ உறுதியாக, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாரபட்சம் காட்டினாரு அப்படின்னு சொன்னாரு. அங்கே தான் கேங் இருக்கே நமக்கு தெரியும்ல, அது விக்ரமன் தீர்க்கமாக சொல்லினாலும் நமக்கு தெரியும், அது பெட்டை கிளீனாக வச்சுங்க தட்டை கிளீனாக வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போட்டார். அங்கே விக்ரமனை வந்து இவங்க குத்தி விட்டதே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வெசல் வாஷிங்கில் பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் காட்டல, இல்லை பெருசாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாரு, இங்கே வந்து யாருக்கு வந்து அப்போ யாரோ டிஆர்பி யாருக்கு ரைஸு யாருக்கு டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமுதவனன் வாங்கிட்டாரு. இந்த பக்கம் டவுனில் பார்த்தீங்கன்னா விக்ரமனை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. மைனா நிவாஷினி ஓகே, அதில் விக்ரமன் என்ன பண்ணார் அப்படின்னா சின்ன காரணம், அதாவது பர்ஃபெக்டாக இருக்கவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை, சின்ன காரணம் எதாவது கிடைக்குமா சொல்லிட்டு அந்த காரணத்தை, பெரிய பெரிய காரணங்கள்லாம் வெளியே இருக்கு அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது, இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக மாட்டுவாரா அப்படின்னு பார்த்தாங்க. அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாத்திரன்னு சொன்னார் அப்படின்றாங்க. அவர் இன்னொரு ஒரு வெர்ஷனை சொல்கிறாரு, அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இதுக்கு மட்டும் பண்ணியிருக்கோம் சார், பிக் பாஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணல இன்னும், அதனால மாற்றலான்னு போனால் ஆனாலும் அது தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஸோ இந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு எல்லாருமே டவுன் ஏறோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது கேங் இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்கும். வேறு மெயினான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட நேருக்கு நேரம் நின்று சமாளிக்க முடியாது, குறை சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எங்கடா கிடைக்கும் துரும்பு அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்கள்ல, அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். ஒழுங்கெல்லாம் காட்டுவாங்கல்ல மெயினா இவங்க மகேஸ்வரியும், இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்கு காட்ட முடியல கமல் சார், இதில் பார்த்தீங்கன்னா படப்படகுது. அவங்க எந்த டாஸ்கில் பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டால் அதுவே அவங்களுக்கு தெரியல, மாற்றி மாற்றி நின்றவோ சொல்கிறாங்க. அதை கரெக்டாக அசீம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜை எடுத்துகிட்டு செமையாக ஒரு கோலை போட்டார், நீ உங்களுக்கே புரியல நீங்களே கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கேன் சார், நான் அப்புறம் பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்ல, இப்போயே பேசுமா அப்படின்ட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க திணறலாம் ஆரம்பித்தாங்க. இஷ்யூ நம்ம ஆல்ரெடி சொன்னோம், கமல் சார் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போல, நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கலாம் அசீமை திட்டலன்னு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லும்போது, ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கையை தூக்கணும். ஆனால் கமல் சார் அப்போ தான் ஒரு விளக்கம் கொடுத்தாரு, இல்லைங்க ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அவரை வந்து அடிச்சிட்டோம், இப்போ பார்த்தீங்கன்னா முதல் படி ஒரு படி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, 10 படி வர வரையும் அடிப்போம் சொல்லிட்டு அடித்தோன்னு வச்சிங்களேன் அவங்க நடுவில் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக விடுவோமே அப்படின்ட்டாரு. ஸோ இதுலேருந்து இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா கமல் சார் ஏன் இப்படி எடுத்துகிட்டு போனார்னு சொல்லிட்டு கிளியராகவே புரியும். வெளியில் நம்ம கன்வே பண்ணிட்டாரு எப்போவுமே மரியாதை கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவைக்கு அதிகமாகவே பார்த்தோன்னா புகழ்ந்துட்டாரு அசீம் அப்படி தான் சொல்லணும். இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ தனலட்சுமி வந்து சொன்னாங்கல்ல சல்லை அப்படின்னு சொன்னாங்க, அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க, சல்லைன்னா வந்து மீன் அது, அது வந்து தூண்டில் மாட்டாது உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் அசீம் பார்த்தீங்கன்னா தூண்டில் சிக்காமல் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னாரு. மகேஸ்வரி மைனா கிட்ட சொல்கிறது கூட என்னமால புரிஞ்சிக்க முடியுது, பட் தனாவை அந்த இடத்துல இருந்து நிப்பாட்ட முடியாது. அந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி கூட கமல் சார் கேட்குறாரு தனலட்சுமி அவங்க வருஷனை சொல்கிறாங்க, இந்த பக்கம் அசீமா அவரோட வருஷனை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா ஆயிஷாவை எனக்கு வெளியவும் தெரியும் ஆனால் அவள் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் சொல்கிறார். அப்படி எனக்கு இதுதான் ஆர்வக்கோளாறு அப்படிங்கிறது, என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் உளருது. இங்கே டாஸ்க் என்ன, வெளியே இருக்கிற மாதிரியே உள்ளே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் டாஸ்க்கா? அப்படி பார்த்தா எல்லோரும் இருக்கீங்களா 18 பேர், ஒவ்வொருத்தரையும் பற்றி உங்களுக்கு தெரியுமா வெளியே அப்படி இருந்தாங்கன்னு? அதுவா டாஸ்க்? அங்கே இருக்கிற குறைகளை சுட்டி காட்டி இதெல்லாம் குறை இருக்குது இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லணும், இதுதான் டாஸ்க்கு. இதுக்கு காரணம் இருக்குது, கமல் சார்கிட்டயே பார்த்தீங்கன்னா அத்துமீர் இருக்கிறாங்க, அங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க ஆல்ரெடி கமல் சார்கிட்டே சொல்லியிருக்காங்க தனலட்சுமி அவங்க வந்து முதல் வாரம் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்மளும் பார்த்துருக்குறோம். ஸோ அதுதானே கரெக்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த பாயிண்ட்டு. இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை அவள் கேரக்டர் மாறவே இல்லை, அவள் வெளியே அப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கிறா அப்படின்னா என்ன?
வெளியே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தா இங்கேயும் பர்ஃபெக்டா இருக்கான்னு அர்த்தமா? என்னது அது? கொஞ்சம் கூட அந்த டாஸ்க்கு சம்மந்தம் இல்லாம ஒன்னு சொன்னா அப்படி. இப்ப இதே தாங்க மகேஸ்வரி சொல்லும் போது இவர் கோவம் வருது. ஸோ கமல் சார் பாத்தீங்கன்னா இங்க அதை கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டாரு. மகேஸ்வரி வந்து சொல்றாங்க ஜீரோ அப்படின்னு சொல்றாரு, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு சார்னா, ஓ உங்ககிட்டயும் சொல்லிட்டாரா அப்படின்னாரு. அது கொஞ்சம் காமெடியா எடுத்துட்டு போயிட்டாரு. மேபி நாளைக்கு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். லாஸ்ட் ரெண்டு வாரமும் செருப்பாலே செவிலே அடிச்சார்ல அசீம, இந்த முறை பாத்தீங்கன்னா அந்த பூச்செண்டால அடிச்சிருக்கிறாரு. இது வந்து கமல் சார் வந்து அசீமுக்கு போடுற ஒரு தூண்டில் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்ப அசீம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இதுல சிக்க மாட்டாரு. ஏன் சொல்றேன்னா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி சொல்றாரு. ஆனா மாறுவாரா தலைவர்? அந்த கோபம் அந்த மாதிரி ஏற்கனவே வெளிப்பட்ட மாதிரி வெளிப்படலே தவிர அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. இப்போ கூட அந்த டாஸ்கை பற்றி புரிய வச்சிருக்கலாம், அதுவாப்பா டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டிருக்கலாம். ஏன்பா இங்கே மகேஸ்வரி சொல்லும் போது உனக்கு கோவம் வருதுல்லப்பா, அதே போல் அங்கே கோவம் வந்து கரெக்டாக தானே பண்ணிருக்கலாம். மகேஸ்வரியும் மைனாவும் இந்த பக்கம் வரலன்னா அந்த இஷ்யூ அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அங்கே வேற ஒரு டிசிஷனாக இருந்திருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. அது இல்லாமல் கடைசியாக சொன்னார்ல காரம் குறைஞ்ச குழம்பு அப்படின்னார்ல, அந்த மாதிரி உள்ளே இருக்கவங்களை கொஞ்சம் குழப்பி விட்டுருக்காரு அப்படின்னு தான் பார்க்குறேன். கேம் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்லேயே போகக்கூடாது, கொஞ்சம் வேறு மாதிரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட் பண்ணி விட்டுருக்கிறாங்க. அதுக்காக தான் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு இடம் தான் கமல் சார் சொன்னதில் உடன்பாடு இல்லை. வெளியே சொல்லிட்டாருன்னு வச்சிங்களா எப்போவுமே மரியாதை கட்டத்தனமாக பேசுகிறாரு அப்படின்னு, ஆனால் உள்ளே வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னா கண்ணியம் குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தலை அப்படின்னாரு. ஒரு கண்டஸ்டண்ட்டை பார்த்து ஜீரோ நீ ஜீரோ நீ ஜீரோ நீ உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறது, எதுவுமே தெரியாதுன்றது கூட ஓகே, ஜீரோ நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமட்டத்துக்கு இறங்குறது இருக்குல்ல அது வந்து கண்ணியம் அந்த கேட்டகரியில் வருதா, கண்ணியம் குறைவானது இல்லையா அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வி இருக்குது நமக்கு. கமல் சார் நாளைக்கு எபிசோடில் இதை பற்றி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விக்ரமனை பற்றி சொல்லும்போது மணிகண்டன் சொல்கிறாரு, சார் இங்கே வந்து சும்மா லாலாம் பேசிட்டு இருந்தார் சார் அந்த பாயிண்டில் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா கமல் சார் லெஃப்ட்டில் ஒன்று தட்டி விட்டு போனார் மணிகண்டன். தெரியாத சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த மணிகண்டன் அவருக்கு அது ஏறவே இல்லை. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் ஆமாம் சார் அதான் சார் அதனால தான் சார் கொடுக்குறேன் திரும்ப, இல்லைப்பா இந்த மாதிரி சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே கூட தேவைப்படலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் சார் ஆமாம் சார் அதனால தான் சார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா விக்ரமனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அவங்களுக்கெல்லாம் இன்னும் எத்தனை நாள் இருந்தாலும் புரிய போகிறது கிடையாது. இதில் ராமுங்கிற ஒரு கேரக்டர் வந்து பதிவு பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்துச்சு எனக்கு. அவர் வந்து என்ன சொன்னார், சார் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலனாலும் என்ன ஜெயிலுக்கு தான் சார் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறாரு. இது என்னத்த சொல்கிறது இந்த கேரக்டரை? இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அசீம் கிட்ட வந்து தனலட்சுமியை பற்றி கேட்க வர்றாரு. அப்போ அவர் ஒரு பல்ட்டி அடிக்கிறார் பாருங்க, சார் எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்குது ஆனால் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படிங்கிறாரு. அப்போ கமல் சாரும் கலாச்சிருந்தார், ஓ நீங்கள் நார்மலாக தான் பேசியிருக்கீங்க அப்போ நாங்கள் தான் தப்பாக எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கீகாரம் கிடைக்காத போது ஒரு கலைனு கோவம் வரலாம், வாய்ப்பெல்லாம் விட்டு போயிடுவாங்க. உண்மைதான் கமல் சார் சொன்னது ரொம்ப கரெக்டு. ஆனால் அந்த வாய்ப்பை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அதை எழுதிட்டு தான் போவாங்க. நீங்கள் தானே கேட்ட எனக்கு எது தெரியாது சொன்னல, நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தால் வச்சுக்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பண்ணலன்னு நான் அப்பயே சொன்னேன் நான். இங்கே ஜென்ரலாக பேசிட்டே இருக்கும்போது ஒன்று அடிச்சார் பாருங்க ஆயிஷா திரும்பவும், நீங்கள் தான் இங்கே உங்களை போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஆயிஷா உங்கள் வார்த்தையை எடுத்துட்டு அப்படின்னாரு. அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படியே முகம் சுருங்கி போச்சு. அசீமை பார்த்து கத்துங்க, அசீம் மாறிட்டார்ல, யார் யாரெல்லாம் வந்து ஏற்றுக்கிறீங்க இங்கே அப்படின்னு ஒன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தயங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கை தூக்குறாங்க, ஆமாம் அசீம் மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மோசமானவங்களே முக்கியமானவனா இருந்தவன் இப்போ மோசமானவன் ரேஞ்சுக்கு குறைஞ்சிருக்கிறான், அதுவே ஒரு பெரிய மாற்றம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் பாராட்டுறாரு. ஏற்கனவே வச்சு செஞ்சுட்டுமே ரொம்ப வச்சு செஞ்சுட்டுமோ அப்படிங்கிற அந்த கில்ட்ல பாராட்டின மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் எனவே இது கமல் சார் போட்டிருக்கிற தூண்டில், நிச்சயமா இதுல அசீம் வந்து சிக்க போறது கிடையாது. சிக்க போறது இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா கமல் சார் எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் அடுத்த வாரம். இப்ப லாஸ்ட் ரெண்டு வாரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த வாரம் ஓரளவுக்கு பெட்டரான்னு சொல்கிறாங்க, பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல ஓரளவுக்கு பெட்டரு. அடுத்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வாரம் இப்போ சொன்னார்ல முதல் படி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, முதல் படியிலேருந்து அடுத்த வாரம் ரெண்டாவது படிக்கு போவாருங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் இல்லை. அங்கிருந்து அப்படியே சறுக்கி மைனஸில் போகலாம், அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. வரலாறு சொல்லுது, கமல் சாரே அடிக்கடி சொல்லுவார் ஃபியூச்சரை எதிர்காலத்தை கணிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பின்னோக்கி வரலாற்றை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம திரும்பி வரலாறு பிக் பாஸ் இந்த சீசன் இருக்குல்ல முதல் நாள் இருந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் அசீம் அடுத்து ரெண்டாவது படி மூணாவது படிக்கு போவாரா இல்ல கீழே சறுக்க போறாரா அப்படிங்கிறது, சறுக்குவாரு அப்படிங்கறதுதான் என் கணிப்பு. பார்ப்போம் மதியம் அடுத்த வாரம். அடுத்து ஒரு கேங் தனலட்சுமியை வச்சு செய்வாரு அப்படின்லாம் இங்க கம்பு சுத்திட்டு இருந்தாங்க. வெச்செல்லாம் செய்யல, நம்ம சொன்ன மாதிரி தான் அங்க அட்வைசர் போட்டாரு. இன்னும் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாவே புரியற மாதிரி சொன்னாரு. அங்க அசீம் சொன்ன அந்த டோன்ல சொல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அசீம் சரியா தனலட்சுமி சரியா அப்படின்னு சொல்ல வரதை விட்டுட்டு தனலட்சுமியுடைய கேம் இம்ப்ரூவ் ஆகணும்னா தனலட்சுமி இந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாகவே இவர் அந்த ஸ்கிரிப்டை டோட்டலாக மாற்றி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சாஃப்டாக சொல்லும் போதும் நீ அப்படி தான் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிருக்காரு.
இங்கே நான் ஏற்கனவே ப்ரமோ ரிவ்யூலே சொல்லியிருந்தேன், இங்கே வந்து மற்றவங்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க கருத்தை சொல்கிறதுக்கு, அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தனலட்சுமி கிட்ட மட்டுமா இவங்க பயப்படுறாங்க, ராபர்ட் மாஸ்டர் தனலட்சுமி முறைச்சதுக்கு அப்புறமா தான் அவர் யோசிக்கிறாரு தவிர யோசிக்காமல் சிறுபால் அடிப்பேன் அப்படி சொல்லிட்டு வார்த்தையை விட்டவர் தானே, இந்த வார்த்தையை வேற யார்ட்டே விட்டுற முடியுமா அவரு? அந்த பொண்ணு அப்படி இருக்கிறது தான் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு, இல்லைன்னா ஏறி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ தனலட்சுமி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னா இல்லை, பர்ஃபெக்டாக இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கிறது நம்ம சொல்கிறது கமல் சார் சொன்னது, பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கிற விக்ரமனை மட்டும் தான் நம்ம அது மாதிரி சொல்கிறோம். விக்ரமன் கிட்ட இருந்து இந்த மாதிரி பெருசாக அசீம் பண்ணுறாருல, ஜீரோ நீ ஜீரோ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரப்பா சொல்கிறாருல, அது எந்த சுச்சுவேஷன்லையும் விக்ரமன் கிட்ட இருந்து வந்துடாது. ஏன்னா பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இறங்க மாட்டாங்க, சடன்னாக இறங்க மாட்டாங்க, சடன்னாக அப்புக்கு போகிறது, சடன்னாக டவுன் ஆகுறது, இது பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்சின்னு வாங்கல, அது பார்த்தீங்கன்னா அதிகமாக அசீம் கிட்ட இருக்குது. அட்வைஸ் நீட்டாகவே கொடுத்துருக்காரு, காமெடியாக கொடுத்தாரு, ஸோ அது அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். அவங்கள எத்தனை பேர் போயிட்டு குழப்பி விட போகிறாங்கன்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாப்ஸ் எல்லாம் பார்த்து நீ மயங்கிடாத அப்படின்னு சொல்லி, அதை கிளாப்ஸ் வாங்கினதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த ராபர்ட் மாஸ்டரே இப்போ போயிட்டு அதை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடுவோம் வாய்ப்பு இருக்குது தனலட்சுமி கிட்ட. ஸோ தனலட்சுமி இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விக்ரமனும் அசிங்கமும் நெருங்கி வராங்க அப்படின்னு ஒன்னே பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த வாரம் எங்கே தனலட்சுமியும் வந்து இங்கே ஜாயிண்ட் அடிச்சு மூணு பேரும் ஒரு சைடும் மற்றவங்கெல்லாம் ஒரு சைடும் இருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த டவுட்டும் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி போனாங்கன்னா இன்னும் கலர் வேற மாதிரி போகும், பார்ப்போம் அப்படி போகிறாங்களா இல்லை இவங்க மூணு பேருக்குள்ளே திரும்ப அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஜனனி குயின்சி இந்த பஞ்சாயத்துக்கு வந்தார். இதை பற்றி நம்ம நேற்றே சொன்னோம், சாரி 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 அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தாங்க. ஆனால் திரும்ப 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 இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, கடைசியாக அவங்க சொன்ன குயின்சி சொன்னாங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட், அது ஃபினிஷே ஆகலை, அப்போ தான் அவங்க கப்பை தூக்கி போட்டாங்க. அவங்க நான் வந்து என்னதை எடுத்துறதுக்கு நான் தான் வந்து அப்படின்னாங்கள, இவங்க கப்பை தூக்கி போட்டாங்க. எத்தனை முறை சொன்னதே சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, கப்பை தூக்கி உடைச்சது வந்து தப்பு, ப்ராப்பர்ட்டி டேமேஜ் கூடாது. நீ கப்பை உடைப்பேன், இன்னொருத்தன் பிளேட்டை உடைப்பான், அப்புறம் அங்கே இருக்கிற டிவியை உடைப்பீங்க, அப்புறம் வெளியே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் ரிமோட்டை உடைப்பாங்க, இப்படியே போனால் என்ன ஆகுறது நானும் பிக் பாஸும் அப்படின்ட்டாரு. இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் வேணா ஒரு கப்பை உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது கப்பை வேற அனுப்பிச்சிருக்கிறாரு. நாளைக்கு குறிப்பாக மகேஸ்வரி மைனா இவங்க ரெண்டு பேர் தான் பெருசாக ஃபோக்கஸில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் தான் சொல்லணுச்சா அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.